அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேட்வே. புது வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல், இந்திய அரசு அமைப்பு பிளஸ் டூ புக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து, சரிங்களா? இந்த பர்டிகுலர் வீடியோவில் பிளஸ் டூ அரசியல் அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் லெசனில் இருக்கக்கூடிய முதல் தலைப்பு மட்டும், ஒரு நாலஞ்சு பக்கங்கள் இருக்குது, அதை மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே என்னென்ன தேவைப்படுதோ ரெண்டுலேயுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தலைப்பாளர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பின் பொருள்கள், பணிகள், முக்கியத்துவம், சரிங்களா? ஸோ மீனிங், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் சப் டாபிக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய கான்செப்டெல்லாம் என்ன, என்னென்ன ஐடியாஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதிலிருந்து வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக, க்வெஸ்சன் பை க்வெஸ்சனாக எடுத்து சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பெருசாக நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, செகண்ட் ஹாஃப் அவசியம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் அரசியலமைப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாங்க. ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காக இது வந்து ஒரு ரூல்ஸ் புக் மாதிரி, சரிங்களா? ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஆட்சி நடத்தணும் இல்லைங்களா, ஒரு நாட்டவே வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நிர்வாகம் பண்ணணும் இல்லையா, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கக்கூடிய புக்கு தான் இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது, சரிங்களா? ஐ மீன் எல்லா கான்ஸ்டிடியூஷனுமே அதுதான், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, கான்ஸ்டிடியூஷனாலே அதுதான். அதே மாதிரி பொதுமக்களாகி நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், ஸோ எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற புக்கு தான் அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது, சரிங்களா? இதனால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அரசியல் அமைப்பு பற்றி பார்த்தா பல டீட்டெயில்ஸ் நிறைய பின்னாடி வரும். இந்த ஒரு பர்டிகுலர் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது எந்த ஒரு மக்களுக்கும் எந்த மதம், சாதி, எந்த மொழி பேசுகிறாங்க, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுவான ரூல்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படிலாம் வச்சு தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனை நம்ம எழுத முடியும், சரியா? ஸோ வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து அரசாங்கம் மட்டும் கிடையாது, பொதுமக்களாகிய நாமும் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், சரிங்களா? அந்த கான்ஸ்டிடியூஷனை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு யூனிட்டி கிடையாது, யூனியனாக கிடையாது, எல்லாம் அங்கங்கே வந்து அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக மொத்த இந்தியாவையும் அவங்க தான் நிர்வாகம் பண்ணினாங்க. ஸோ அவங்க நிர்வாகம் பண்ணும்போது இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சு தான் நிர்வாகம் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அது மாதிரி அவங்க நிர்வாகம் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க, நிறைய சட்டத்திட்டங்கள் தான், அஃப்கோர்ஸ் அந்த நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க புக்ஸில். சார்ட்டர்ஸ் பயன்படுத்தினாங்க, சாசனங்கள், அப்புறம் கவுன்சில் ஆக்ட்ஸ், ஆட்சிக்குழு சட்டங்கள், அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம், சரிங்களா? ஸோ சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம், ஸோ சார்ட்டர்ஸ், கவுன்சில் ஆக்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சட்டத்திட்டங்களை அறிவிச்சு மக்களை வந்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு வரும்பொழுது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தது வந்து யாருன்னு கேட்டால், பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை நம்ம கையில் முழுசாக ஒப்படைச்சிட்டு போகும்பொழுது இந்தாங்க கான்ஸ்டியூஷன் வச்சுக்கோங்கன்னு கையில் கொடுத்துட்டு போக கிடையாது, சரிங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து எழுதுனது, வடிவமைத்தது, எல்லாம் பண்ணினது நம்ம இந்தியர்கள் மட்டும்தான். அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் கிடையாது, அன்றைக்கி தலைவர்களாக இருந்த தேச தலைவர்கள் கிடையாது, சரிங்களா? அவங்க மட்டும் கிடையாது, அஃப்கோர்ஸ் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சரிங்களா? இன்றைக்கி நம்ம எம்பி எம்எல்ஏன்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி அன்னைக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி 1946 ஆக்சுவலாக ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த மூலமாக உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களை கொண்டு தான் இந்த அரசியல் அமைப்பை வடிவமைச்சிருக்கிறோம், சரிங்களா? ஸோ வந்து மக்களுடைய பங்களிப்பு நம்ம அரசியல் அமைப்பில் இருக்குது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம அரசியல் அமைப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அந்த அதிகாரமாகட்டும், ஆட்சி செயல் அதிகாரமாகட்டும், நிர்வாகமாகட்டும், எல்லாமே ஒருத்தர் கையில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம் அது. அப்புறம் அவங்க வந்து தன்னிச்சையாக எல்லா முடிவுகளும் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து டிவைட் பண்ணுறாங்க. நம்ம அரசியலமைப்பிலே வந்து சட்டமன்றத்துக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு, நிர்வாகத்துக்குன்னு ஒரு தனியாக அமைப்பு, நீதித்துறை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த மாதிரி என்னென்ன ரூல்ஸ்லாம் போட்டாங்களோ அதை மூணாக பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க, சரிங்களா? ஸோ வந்து சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, மூன்று அமைப்புகளை கொண்டு வந்தால் நம்ம இந்திய அரசியலமைப்பு. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, தமிழில் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும்
நீதிமன்றம், சரிங்களா? இது ஏன் மூணா பிரிச்சு அப்படின்னா, இந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு பவர்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் கையில போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து மூணா பிரிக்கிறாங்க, சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ்ல முக்கியமான கான்செப்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தா இவ்வளவுதான். இது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு, ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது சார்டர்ஸ், கவுன்சில் ஆக்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் இருந்தது. இந்த சட்டமன்றம் அரசியல் அமைப்பை வந்து போத் பீப்புளும் ஃபாலோ பண்ணணும், அரசை நிர்வாகம் பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு இதோட. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூ பேஜஸ் ஒரு நாலு பேஜில் இருக்கக்கூடிய குவஸ்டின்ஸாக நமக்கு எக்ஸாமில் என்ன வரலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதையும் என்னென்னு இப்போ பார்த்துருவோம். ஸோ ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்கோரிங் பார்ட்டில் அப்படி இதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நோட்ஸ் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? நான் கொஞ்சம் ஸ்லோவாக கூட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் குவஸ்டினாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஃபோரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த அரசமைப்பு, இந்திய அரசமைப்பு வந்து பகுதி பகுதியாக பார்ட் பார்ட்டாக தான் இருக்குது, ஒரு நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அதில் வந்து பாகம் நாலோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் ஃபோர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்திய அரசுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. என்னன்னா, சட்டங்களை இயற்றும் அதிகாரம், மக்களுக்கு தேவையான நன்மை தரக்கூடிய அவசியமாக இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டும் இயற்றக்கூடிய ஒரு அதிகாரத்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த அதிகாரத்தை தரக்கூடிய, சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கறதுக்காக அந்த பாகம் நாலில் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி எப்படிலாம் உங்கள் சட்டம் இருக்கணும், எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ரெண்டு லைனில் புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டம் இயற்றும் அதிகாரம் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 4 பகுதி நான்கில் இந்திய அரசுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க, சரிங்களா? அடுத்தது செகண்டாக என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் உள்ள வருது, சரிங்களா? அதாவது இந்திய அரசமைப்பு அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட அரசமைப்பு, சரிங்களா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா, உலகத்திலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு அப்படிங்கிறது இந்திய அரசமைப்பு, சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணுறாங்க. அப்படி ரெஃபர் பண்ணும்போது இங்கிலாந்து உள்ள கம்பேரிசனுக்காக கொண்டு வராங்க. இங்கிலாந்து வந்து ஒரு அன்ரிட்டன் டாக்குமெண்ட். நான் இங்கிலாந்து இங்கிலாந்து சொல்லிட்டு வரேன்னா, அது தமிழ் புக்கில் இங்கிலாண்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் சொல்கிறேன். பட் இங்கிலாண்டுக்குன்னு தனியாக அரசமைப்பு கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது. ஸோ யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கிலாந்து வந்து அதில் ஒரு பகுதி தான். யுனைடெட் கிங்டம் வந்து இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட், வேல்ஸ், இந்த நாலு கண்ட்ரியும் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம். யூகேக்கு தான் அரசமைப்பு இருக்குது, இங்கிலாண்டுக்குன்னு தனியாக அரசமைப்புலாம் கிடையாது. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ நல்லா கேட்டுங்க, தமிழ் புக்கில் இங்கிலாண்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. இங்கிலீஷ் புக்கில் யுனைடெட் கிங்டம்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் சரி. எக்ஸாமில் பார்த்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும், யுனைடெட் கிங்டமை பொறுத்த வரைக்கும் இது வந்து அன்ரிட்டன் டாக்குமெண்ட், சரிங்களா? இந்தியாவுக்கு வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் அரசமைப்பு அப்படிங்கிறது, சரிங்களா? எழுதி வச்சுருக்கோம். ஸோ பட் யுனைடெட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் அன்ரிட்டன் டாக்குமெண்ட். அவங்க எல்லாமே அவங்களோட பழக்க வழக்கங்கள், உடன்பாடுகள், முதல்ல இருந்த ட்ரீட்டிஸ், அக்ரிமெண்ட்ஸு, வரலாற்றில் 300 ஆறுங்களாம் என்னென்ன இருந்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் அவங்க அரசமைப்பு உருவாக்கியிருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, சரிங்களா? ஸோ இங்கிலாந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்திருக்குது அன்ரிட்டன் டாக்குமெண்ட். இங்கிலாண்டோட கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு அப்படிங்கிறது எழுதப்படாத ஒன்று. இதை மனசில் நல்லா வச்சுக்கோங்க. தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் தான் இங்கிலாந்து, இங்கிலீஷ் புக்கில் யுனைடெட் கிங்டம். ஸோ ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி பெருசாக கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்குங்க, சரியா? ஸோ மூன்றாவதாக, மத சார்பு அரசுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, சரிங்களா? மத சார்பு அரசு அப்படின்னா என்ன? இந்தியா இஸ் எ செகுலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து ஒரு மத சார்பின்மை நாடு. ஸோ மத சார்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு ஆங்கில வழி மொழியில் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியோக்ராட்டிக் ஸ்டேட், ஓகேங்களா? ஒரு அரசை வந்து மதசார்பு அரசு, இது மதசார்பான நாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதை வந்து தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? மதசார்பு அரசு. ஸோ ஒரு மதசார்பு அரசுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்தினை அரசு மதமாக அந்த நாடு அறிவிச்சிருவாங்க, சரிங்களா? ஒரு மதத்தினை இதுதான் அரசு மதமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க, அரசின் மதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் வந்து மதசார்பான அரசு நாடு அப்படின்னு நம்ம சொல்லணும், சரியா? ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எது வேணாலும் இருக்கலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, அந்த அரசாங்கத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள்லாம் இருக்குங்களா, அரசாங்கத்தின் உயர் பதவிகள், அது எல்லாமே யாருக்கு அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா கவனமாக கேட்டுங்க, மத சார்பு அரசு அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நாடு வந்து இந்த அரசோட மதம் இதுதான் அப்படிங்கிற
அறிவிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா, அரசின் உயர் பதவிகளில் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இடமளிக்கப்படும், சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இங்கிலீஷ் புக்கில் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தமிழ் புக்கில் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் இஸ்ரேல் ரெண்டையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பாகிஸ்தான் இஸ்ரேலை வந்து மத சார்பு அரசுகளுக்கு எக்ஸாம்பிளாக இங்கிலீஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க. தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் வேட்டிகன் சிட்டி இந்த ரெண்டையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பாகிஸ்தான், வேட்டிகன், இஸ்ரேல் இந்த மூணுமே வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மத சார்பு அரசுகள், அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்குன்னு எடுக்கிறாங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்களான்னு பெருசாக புரியல. ஃபர்ஸ்ட் எடிஷனால நிறைய மாற்றங்கள் அதிகம் தேவைப்படுது டெக்ஸ்ட் புக்கில். ஸோ யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, யூஸும் அப்படி தான், நம்ம எப்படி இந்தியா வந்து ஆங்கிலேயர்கள்ட்டிருந்து ஒரு போராடி சுதந்திரத்தை பெற்றோமோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு அமெரிக்க புரட்சிக்கு அப்புறமா வந்து ஆங்கிலேயர்கள்ட்டிருந்து இவங்க வந்து சுதந்திரத்தை பெற்றாங்க அமெரிக்கா, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்களும் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வராங்க. ஸோ ஆஃப்டர் அ சக்ஸஸ்ஃபுல் நேஷனல் மூமெண்ட் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் யூஎஸ்லேயும் வருது, இங்கேயும் அதே மாதிரி தான். பட் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, புக்கில் சொல்லலை, அப்படி ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, அதனால் புரியாமல் கூட இருக்கும் நீங்கள் படிக்கும்பொழுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1946 ஒரு தேர்தல் நடக்குது, மக்கள் ஓட்டு போட்ட தேர்தல் அது. அந்த தேர்தலையும் நிறையா சில விஷயங்களாக பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு தான் இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது, சரிங்களா? வேற இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேஷனல் மூவ்மெண்ட், தேசிய இயக்கம் போச்சு இல்லைங்களா, அங்கே முக்கிய தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு மட்டும் எழுதப்பட்டது, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், புரியலைன்னா புக்கில் இது கண்டென்ட் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபிஃப்த், சுவிட்சர்லாண்ட் ஆன்சர் உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, அதுக்கு ஆன்சர் வந்து சுவிட்சர்லாண்டு. இது என்ன நேரடி மக்களாட்சி அப்படின்னா, நம்மளும் மக்களாட்சி தான். இந்தியாவில் வந்து ஒரு சட்டம் இயற்றணும், இப்போ ப்ரீவியஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிஏஏ அமலுக்கு வந்தது இல்லைங்களா, அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம அரசு பிரதிநிதிகளே வந்து ஒரு சட்டத்தை இயற்றி ஓகே பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான், அவங்க அரசுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இதுவும் மக்களுக்கான அரசு தான், சரிங்களா? ஸோ மக்களோட ஐடியாவை தான் அவங்களும் பிரதிபலிக்கிறாங்க. பட் டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சின்னு வரும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஏதாவது சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதை ஓட்டெடுப்பு கொண்டு வந்துடுவாங்க. பார்லிமெண்ட்டில் மட்டும் ஓட்டெடுப்பு நடக்காது, டைரெக்டாக நம்ம எப்படி இங்கே எலெக்ஷன் நடக்குதோ அது மக்களே ஒவ்வொருத்தரும் வந்து இண்டிவிஜுவலாக ஓட் பண்ணணும். இந்த சட்டம் எஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு அவங்க ஓட்டளிச்சா மட்டும்தான் அந்த சட்டம் செல்லுபடி ஆகும். இந்த மாதிரியான நேரடி மக்களாட்சி, டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கிற ஒரே கண்ட்ரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, சுவிட்சர்லாண்ட் டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி. இந்தியாவில் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையா அப்படின்னா, நம்ம அரசியலமைப்பில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இதுவரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கும், சரிங்களா? நேரடியாக வந்து மக்கள்கிட்டே நம்ம அதை கேட்கலாம், முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுவரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பே ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏற்படுத்தப்பட்ட புதிய சட்டங்கள் ஆகட்டும், திருத்தங்கள்னா அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்களாகட்டும், எதுவுமே வந்து நேரடியாக மக்கள்கிட்ட இதுவரைக்கும் நம்ம கொண்டு வர கிடையாது. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு வர வாக்கெடுப்புக்கு பேர் வந்து பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா? இங்கிலீஷில் வந்து ரெஃபரண்டம், ரெஃபரண்டம் நான் ஞாபகத்தில் வச்சுருங்க. தமிழில் பொது வாக்கெடுப்பு. இதுவரை இந்தியாவில் பொது வாக்கெடுப்புக்கென்று எந்த ஒரு சட்டமோ சட்ட திருத்தமோ அந்த அரசியலமைப்போ வந்தது கிடையாது, சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ சுவிட்சர்லாந்து டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆறாவது ஒரு விஷயம், நிறைய கண்டென்ட் இருக்குது இதில், சரிங்களா? அது எத்தனை கொஸ்டின் எடுக்கலாம் இதில். அதாவது 42 சட்ட திருத்தத்தை பற்றி பேசியிருக்காங்க ஒரு பேராகிராஃப்க்கு, சரிங்களா? அதில் நிறைய நமக்கு குவஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 42nd அமெண்ட்மெண்ட், அதில் 42 சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முகவுரையில் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, சரிங்களா? ஆக்சுவலாக விரிவுபடுத்தினாங்க. முகவுரை அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்போட முன்முறை மாதிரி, ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிக்கோள், இந்த அரசியலமைப்பு சாசனத்தில் இதுதான் இருக்க போகுது, இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன குறிக்கோள், ஒரு ரொம்ப 50 words இருக்கும், சரிங்களா? அந்த முன்னுரையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க, அதுதான் 42 சட்ட திருத்தம். எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்கன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 42 சட்ட திருத்தம் ப்ரீஆம்பிள்லையே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது, சரிங்களா? சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. 1976 இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதம அமைச்சராக இருக்கும்பொழுது
இதை கொண்டு வந்தாங்க. எஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி எமர்ஜென்சி பீரியடில் தான் இது கொண்டு வந்தாங்க 1976 பை அவர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அந்த டைமில், சரிங்களா. ஸோ 42வது சட்ட திருத்தம் ப்ரீயாம்பிளில் முகவுரையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தது. அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தத்துக்கு முன்னாடி அரசியல் அமைப்பில் முகவுரையில் என்ன இருக்குது அப்படின்னா, இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது, சரிங்களா. என்னது இறையாண்மை கொண்ட குடியரசு, அதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஸோ முதல்ல வந்து இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசுன்னு இருந்தது, சரிங்களா. இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு அதாவது சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு இருந்தது, சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு மாத்துறாங்க. ஸோ இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசா மாறுது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரிங்களா. சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிறது சோவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு மாறுது, ரைட், சரிங்களா. ஸோ இன்னொரு மாற்றம் இருக்குது, ரெண்டு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, இது ஒன்று மட்டும் கிடையாது, நான் இங்கிலீஷ் தமிழில் மாற்றி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, இன்னும் ஒன்று அது, இன்னொன்று வந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டின் ஒற்றுமை அதாவது யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு இருக்கும். என்னது நாட்டின் ஒற்றுமை யூனிட்டி ஆஃப் த நேஷன் ஒரு இடத்துல இருக்கும், அதை என்னென்னு மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றுறாங்க, சரிங்களா. நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றுறாங்க, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படின்னு மாத்துறாங்க, ரைட். ஸோ கவனமாக கேட்டுக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னும் 6 பாயிண்ட்ஸ் முடிச்சிருக்கோம், இன்னொரு 4 பாயிண்ட் இருக்குது, நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், நம்ம அரசியல் அமைப்பு வந்து நெகிழும் தன்மை உடையதா இல்லை நெகிழா தன்மை உடையதா அப்படின்னு கேட்குறாங்க, அது இருக்கத்தன்மையானதா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நம்மளோட இறையாண்மை என்னது, அரசியல் அமைப்பு வந்து நெய்தர் டூ ஃப்ளெக்சிபிள் நார் டூ ரிஜிட், ரொம்பவும் நெகிழும் தன்மையெல்லாம் கிடையாது, ரொம்பவும் இறுக்கமான தன்மையெல்லாம் கிடையாது. ஸோ நெகிழும் தன்மைன்னா அப்படின்னு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாமா அப்படிங்கிறாங்க, ஓரளவுக்கு, ரொம்பவும் மாற்ற முடியாது, ஓரளவுக்கு தான் மாற்ற முடியும். அப்போ சுத்தமே மாற்ற முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு, இல்லை ஓரளவுக்கு தான் மாற்ற முடியும், முழுசாகவும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதிக நெகிழும் தன்மையும் கிடையாது, அதிக இறுக்கத்தன்மையும் கிடையாது நம்ம அரசியலமைப்பு. எப்படி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் இது வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ், சட்ட திருத்தங்கள் வந்து 100க்கு மேலே நிறையா பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் நம்ம அரசியலமைப்போட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மாறலை, அதை நம்ம மாற்ற முடியாது, சரிங்களா. ஸோ அதிலிருந்து இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெய்தர் டூ ஃப்ளெக்சிபிள் நாட் டூ ரிஜிட், அதிகமான நெகிழும் தன்மையும் கிடையாது, அதிகமான இறுக்கத்தன்மையும் கிடையாது, சரிங்களா. அடுத்ததா அரசியல் நிர்ணய சபையோட கூட்டங்களை பற்றி ஒரு பேராகிராஃபில் பாயிண்ட் பை பாயிண்டாக நிறையா கொடுத்துருக்காங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. என்னென்னா அரசமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர்த்து தேர்ந்தெடுத்து அனுப்பணும் இல்லைங்களா, அவங்களில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரசமைப்புக்கு நீங்களாம் இதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்படி உருவானதான் நம்ம அரசமைப்பு, இது வந்து ஓவர் நைட்லேயும் 5 மாதம் 6 மாதத்துலேயும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை பேசும்போதும் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நடக்கிற மாதிரி லாட் ஆஃப் டிபேட்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போய் 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 உருவாக்கப்பட்டது தான் நம்ம அரசமைப்பு, சரிங்களா. சாதாரண வேலையில் பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. அரசமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோட முதல் கூட்டம், ஃபஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா. 9th December 1946 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நடக்குது, சரிங்களா. இந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தற்காலிக தலைவரை தேர்வு செய்தல், சரிங்களா. டெம்பரவரியாக ஒரு சேர்மனை தேர்வு பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை வந்து கூடுறாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க டெம்பரவரி சேர்மனாக. ஸோ அதில் வந்து ஜே பி கிருபாலனி அவங்க வந்து முன்மொழிகிறார் யாரை தலைவராக கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அவர் யாரை வந்து முன்மொழிகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ ஜே பி கிருபாலனி அவர்கள், டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அவர்கள் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, சரிங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் மீட்டிங் நடந்தது.
அதுக்கப்புறம் நேராக ஃபைனல் மீட்டிங் வந்துடுறாங்க. சரிங்களா, ஃபைனல் மீட்டிங் என்ன இருக்கு, நான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, ஃபைனல் மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்னா 26 ஜனவரி 1950 குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி 24 ஜனவரி 1950 சரிங்களா, 46 முதல் கூட்டம் டிசம்பரில், இது 1950 ஜனவரியில் லாஸ்ட் மீட்டிங். இந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்த அரசமைப்புக்கு ஒப்புதல் அளிக்கணும். சரிங்களா, ஸோ சைனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் இந்த கூட்டத்தோட லாஸ்ட் கூட்டத்தோட அஜெண்டா. ஸோ இதுக்கு சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. சரிங்களா, இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அவசியம் இருக்கும், நெட்டில் தொலைவே படிங்க. ஸோ அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்க்கு முன்னாடி, லாஸ்ட் மீட்டிங்க்கு முன்னாடி 284 உறுப்பினர்கள் கையொப்பம் இட்டு அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டது. சப்போ வந்து 284 மெம்பர்ஸ் இருந்தாங்க கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில், அவங்க எல்லாம் சேர்ந்து சைன் பண்ணாங்க அரசமைப்புக்கு. சரிங்களா, கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்பவும் இருக்குது, 284 பேர் கையொப்பம் இட்ட பக்கம் இன்னும் அரசமைப்பில் கடைசி பக்கத்தில் இருக்குது. சரிங்களா, ஸோ அது வந்து சைன் பண்ணாங்க. அது டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. ஸோ 26 நவம்பர் 26/11/1949 எல்லா உறுப்பினர்களும் எஸ் வி ஆர் அக்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண தினம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் கழித்து அதை வந்து சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க லாஸ்ட் மீட்டிங்கில். சரிங்களா, ஸோ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை பற்றி பேசும்பொழுது முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946, கடைசி கூட்டம் 24 ஜனவரி 1950. அதுக்கு முன்னாடி சைன் பண்ணுறதுக்காக, எல்லா உறுப்பினர்களும் சைன் பண்ணுறதுக்காக 26 நவம்பர் 1949 நடக்குது. சரிங்களா, ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த அத்தனை டிபேட்ஸ், எவ்வளோ டிஸ்கஷன்ஸ் நிறைய நடந்திருக்கும், இதெல்லாமே வந்து நமக்கு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 12 தொகுதிகளாக இருக்குது. சரிங்களா, அந்த 12 தொகுதிகள் என்னென்ன, என்னையிலேருந்து என்றைக்கு வரைக்கும் நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்லாம் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. பெரிய அளவில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, ரொம்ப பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முழுசாக மனப்பாடம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கிங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கிங்க. சரிங்களா, இப்போ அடுத்த பாயிண்ட் நான் வரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது, அந்த எலெக்ஷன் நடந்து சொன்ன இல்லைங்களா, 1947 எலெக்ஷன் நடந்து இந்த பிரதிநிதிகள் எல்லாம் அனுப்பிச்சாங்க அப்படின்ட்டு, அது எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாகாணங்களில் இருந்து 292 மெம்பர்ஸை அனுப்புகிறாங்க. ஸோ ப்ரொவின்சஸில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 292 பேர். அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய சுதேச அரசுகள்லேருந்து, அந்த அரசுகள்லாம் வந்து 93 பேர்த்தை தேர்வு செஞ்சு அனுப்பிச்சாங்க. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து 93 சுதேச அரசுகள்லேருந்து மாகாணங்களிலிருந்து நமக்கு வந்து 292 பேரை வந்து தேர்வு பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க. சரிங்களா, இதுதான் அடிப்படை. இந்த தேர்தலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கேபினட் மிஷன், அதாவது இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு சில நபர்களை கொண்ட ஒரு கமிஷன் தான் கேபினட் மிஷன். சரிங்களா, அவங்களோட பிளான் பண்ணி தான் இந்த எலெக்ஷன் எல்லாம் சொன்னாங்க. சைமன் கமிஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்களோட வரைவின் படி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இந்த கேபினட் மிஷன் அப்படிங்கிறது அவங்களோட தான். சரிங்களா, ஸோ இந்த தகவலுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு தகவல் இருக்குது. சரிங்களா, புத்தகத்தில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜில் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ், அதாவது வரைவு குழு மெம்பரோட புகைப்படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஏற்கனவே வரைவு குழுவில் 7 பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு, பட் அதெல்லாம் இப்போ ஒதுக்கி வச்சுருவோம், பின்னாடி வருது என்னங்கிறத பார்த்துப்போம். இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, வரைவு குழு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர்த்தோட பேர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 8 பேர் அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க, யார் யாருன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி அப்படிங்கிறது 1948 பிப்ரவரி. சரிங்களா, 1948 பிப்ரவரியில் எடுத்த புகைப்படம். சரிங்களா, வரைவு குழுவில் நம்ம 7 பேர் சொல்லியிருந்தோம், இந்த புகைப்படத்தில் 8 பேர். சரிங்களா, பேர் சொல்கிறேன், நல்லா மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா, ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் முதல் நபர். அடுத்தது என் மாதவ ராவ் சையத் முகமது சாதுல்லா, அலாடி கிருஷ்ணசாமி ஐயர், பி என் ராவ் எஸ் என் முகர்ஜி
எஸ் என் முகர்ஜி, ஜுகல் கிஷோர் கண்ணா, ஜுகால் கிஷோர் கண்ணா, கேவால் கிருஷ்ணன், கேவால் கிருஷ்ணன். ஸோ எட்டு பேர்த்தோட பேர் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ பிளஸ் டூ புக்கில் ஒரு ஃபோட்டோகிராஃபில் இவங்க தான் டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேர்த்து பேர் இருக்குது. ஸோ இதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த பாட்டில் சந்திப்போம். இந்த வீடியோவை அடிக்கடி போட்டு பாருங்கள், திரும்பவும் திரும்பவும் போகிறேங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மைண்டில் நல்லா ஏற்றிங்க, செகண்ட் பார்ட்டில் வந்த விஷயங்களை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு எந்த விஷயங்களும் புரியலை அப்படின்னா அவசியம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தாலும், தவறாக ஒரு டேட்டா சொல்லியிருந்தாலும், புக்கில் இல்லாமல் வேறு மாதிரி சொல்லியிருந்தாலும் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் அதை கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்குறேன். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்காகவும் நன்மைக்காக இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்களுக்கும் பகிர்ந்தேன், சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.